வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. கொக்கி தொடுவாய் மனித புதைகுழி பல அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுகின்றன. இன்று ஐநா மன்றத்தின் மனித உரிமை அலுவலர் வந்து அந்த இடத்தை பார்வையிட்டிருக்கின்றார். இதனால் இலங்கைக்கு அழுத்தம் ஏற்படலாம் என்கின்ற செய்திகள் பரவலாகவே பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. உண்மையிலே இலங்கைக்கு இதனால் அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா? கொக்கி தொடுவாய் மனித புதைகுழியை போன்று இலங்கையிலே இதற்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழிகளுக்கு இலங்கை அரசாங்கம் என்ன கதைகளை சொன்னது? இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கொக்கி தொடுவாய் மனித புதைகுழி தொடர்ச்சியாக தடைகள் செய்யப்பட்டு ஆராய்ச்சிகள் செய்யக்கூடிய நிலைமை எதனால் ஏற்படுகின்றது? ஐநா மன்றத்தின் பிரதிநிதி இலங்கைக்கு எதிரான ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்கான ஒரு களத்தை எடுப்பாரா? இவைகள்தான் இன்று எல்லோருடைய மனதிலும் எழும்பி இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றன. இதனை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது உண்மையிலே தமிழர்களுடைய அந்த எதிர்பார்ப்புகளும் அவர்களுடைய கனவுகளும் தகர்க்கப்படுகின்ற ஒரு விடயமாகத்தான் இவைகள் அனைத்துமே அரங்கேறி கொண்டு இருக்கிறது என்பதாகத்தான் நம்மால் கணிக்க முடிகின்றது. கொக்கி தொடுவாய் என்கின்ற அந்த பகுதியிலே குடிநீர் வடிகால் குழாய் அமைப்பதற்காக குழி தோண்டுவதற்கான முயற்சிகளை எடுக்கின்றார்கள். அப்படி அந்த முயற்சிகளை எடுக்கின்ற பொழுது 2023 ஆண்டு ஜூன் மாதம் 29 தேதியன்று அந்த பகுதியிலே ஒரு மனித புதைகுழியை கண்டுபிடிக்கின்றார்கள். அந்த மனித புதைகுழியை கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது அதிலே சில எச்சங்கள், மனிதர்களுடைய எச்சங்கள் கிடைக்கின்றன. மனித எலும்புக்கூடுகள், இனிப்புகள் மற்றும் கடிதங்கள், துப்பாக்கிகள், தோட்டாக்கள் என்று கண்டுபிடிக்கப்படுகிறது. உடனடியாக இது அகழ்வாராய்ச்சி செய்யப்பட வேண்டும். இங்கு கொன்று குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் தமிழர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக விடுதலை புலி இயக்கத்தின் பெண் புலிகள் அணியக்கூடிய ஆடைகள் கிடைத்த காரணத்தினால் விடுதலை புலி இயக்கத்தை சார்ந்தவர்கள்தான் இங்கு அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள்தான் சிங்கள ஆட்சியாளர்களால் கொன்று குவிக்கப்பட்டு இங்கு உயிரோடு புதைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்கின்ற கேள்வி எழும்பியது. உடனடியாக இதை குறித்து ஒரு பரபரப்பு பற்றி கொண்டவுடன் அரசாங்கம் இதனை ஆய்வு செய்வதாக ஒரு களத்தை ஆடியது. அதற்கான நகர்வுகள் எடுத்து வைக்கப்பட்டது. அதன் பின்பு அரசாங்கம் அமைதி காத்தது. உடனடியாக நீதிமன்றத்திற்கு சென்ற பின்பு நீதிமன்றம் இந்த மனித புதைகுழியில் ஆராய்ச்சிகள் செய்து இது எப்படி ஏற்பட்டது என்கின்ற விடயத்தை எடுத்து வைக்க வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பை வழங்குகிறது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் நிதியை அரசாங்கம் ஒதுக்க வேண்டும் என்கின்ற ஒரு சூழல் வருகின்ற அந்த அடிப்படையில் அரசாங்கம் அந்த நிதியை வழங்கி அந்த அகழ்வாராய்ச்சியை மீண்டும் தொடர வைக்கின்றது. அப்படி தொடர்ந்த முதல் முதலாக அகழ்வாராய்ச்சி நடந்த பொழுது அரசாங்கத்தின் சார்பில் நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகின்றது. இந்த அறிக்கை 1990 காலகட்டங்களில் இந்த மனித புதைகுழி அமைவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கலாம், அந்த போர் காலத்தில் இங்கு புதைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. இதுவரை இலங்கையில் 21 மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 21 மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்ட சூழலிலும் இதற்கான எந்த அறிக்கைகளையுமே அரசாங்கம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை. ஆனால் கொக்கி தொடுவாய் என்கின்ற பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழிக்கு மட்டும்தான் அரசாங்கம் அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது. அந்த அறிக்கையில் குறிப்பிட்டது 1990 காலகட்டங்களில் இந்த மனித புதைகுழி உருவாயிருக்கலாம் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிடுகிறது. ஆனால் இந்த ஆராய்ச்சியை செய்த ராஜ சோமதேவ் என்கின்ற அந்த பேராசிரியர் சமர்ப்பித்தது வேறு விதமாக சமர்ப்பித்தார். 1994 முற்பகுதியிலிருந்தும் 1996 பிற்பகுதிக்கும் இந்த மனித புதைகுழி உருவாவதற்கான உருவாயிருப்பதற்கான
வாய்ப்புகள் இருக்கிறது என்று குறிப்பிட்டார். இந்த மனித புதைகுழியில் ஆராய்ச்சி செய்த பொழுது சுமார் 40 மேற்பட்ட உடல் கூறுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக செய்திகள் வந்தன. உடனடியாக காணாமல் ஆக்கப்பட்ட சொந்தங்கள் தான் இப்படி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்களா என்கின்ற கேள்வி எழும்பியது. ஆனால் இலங்கை அரசாங்கம் இதுவரை அதற்கான எந்த சரியான பதிலையுமே இதுவரை கொடுக்கவில்லை. இந்த சூழலில் இலங்கையில் இதற்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மனித புதைகுழிகளை எல்லாம் 1800 அந்த காலகட்டத்தில் நடந்த சூழல்களில் கொன்று குவிக்கப்பட்டவர்களுடைய உடல்கள் என்று சொல்லப்பட்டன, அல்லது அதைத்தான் முன்னிலைப்படுத்தினார்கள். ஆனால் முதன் முதலாக கொக்கி தொடுவாய் பகுதியில்தான் 1994 1996 நடந்த சம்பவம் என்பதை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு அரங்கேறியிருக்கிறது. இன்னும் இலங்கையில் கண்டுபிடிக்காத மனித புதைகுழிகள் 56 இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். அப்படி என்றால் ஒட்டுமொத்தமாக 77 மனித புதைகுழிகள் இலங்கை மண்ணில் தமிழர்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இங்கு உணர வேண்டியதாக இருக்கின்றது. பல முறை இந்த மனித புதைகுழி விடயத்தை மையப்படுத்தி பல இடங்களில் தமிழர்கள் போராடி தங்கள் கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். பல இடங்களில் குமரல்களாகவே தங்களுடைய வேதனைகளை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். ஐநா மன்றத்தின் கதவுகளை தட்டியிருக்கின்றார்கள். ஆனால் இதுவரை ஒரு தெளிவான பதில் அதற்கு கிடைக்கவில்லை. இந்த சூழலில்தான் இப்பொழுது ஐநா மன்றத்தின் பிரதிநிதி லூடியானா செட்லின் அகிலன் என்கின்ற அந்த பெண்மணி வந்து இப்பொழுது விஜயம் செய்திருக்கின்றார். அங்கு நடந்த கொடூரங்களை குறித்து கேள்வி கேட்டிருக்கின்றார். எத்தனை உடல்கள் கைப்பற்ற அந்த உடல்களுடைய எச்சங்கள் கைப்பற்றப்பட்டது என்று அவர் கேள்விகளை எடுத்து வைத்திருக்கின்றார். இது இலங்கைக்கு ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கும் என்கின்ற ஒரு எண்ணம் பலருடைய மனதிலே எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. ஆனால் இலங்கை ஆட்சியாளர்கள் இது வாடிக்கையான ஒன்றாகவே பார்க்கின்றார்கள். ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு உயர் அதிகாரிகள் வந்து இதை பார்வையிடுவதும் இலங்கைக்கு சிக்கல் ஏற்படும் என்கின்ற செய்திகள் வெளிவருவதும் அதன் பின்பு அது காற்றில் கரைந்த கதைகளாக மாறி போவதும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விடயம்தான் லூடியானா அவர்களுடைய பயணம் கூட ஏறக்குறைய அதனை போன்றுதான் அமையும் என்பதாகத்தான் சிங்கள தலைவர்கள் நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் தமிழர்களை பொறுத்த மட்டில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஐநா மன்றம் இம்முறையாவது தமிழர்களுக்கான தீர்வை தந்துவிடாதா, அல்லது இந்த மனித புதைகுழி எதனால் ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டது, அதற்கான காரணம் என்ன, அதை செய்தவர்கள் யார், அவர்கள் எப்படி தண்டிக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தை முன்னிலைப்படுத்தி ஏதாவது ஒரு நகர்வை எடுத்து விடாதா என்கின்ற கேள்விகள் தான் இப்பொழுது தமிழர்களுடைய மனதில் கேள்விகளாகவும் அந்த கேள்விகளுக்கான விடைகளை தேடக்கூடிய விழிகளாகவும் தமிழர்களுடைய மனநிலை இருக்கிறது என்பதுதான் நிஜம். காத்திருப்போம், என்ன முடிவு வரும் என்பதை காலம்தான் கணக்கை எழுதி வைத்து காத்திருக்கிறது. நன்றியுடன், இன்பம்.